அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இறைவனிடத்தில் குழந்தையை கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய இரண்டு துவாக்களை நாம் நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். குழந்தை பாக்கியத்திற்காக நாம் கேட்க வேண்டிய இன்னொரு பிரார்த்தனையும் திருக்குறானிலே சொல்லப்பட்டுள்ளது. அதை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் குழந்தைக்காக வேண்டி ஆசைப்படுகிறான். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பமும் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எதற்காக வேண்டி? தங்களுடைய மன சந்தோஷத்துக்காக வேண்டி. ஒரு குழந்தையினால அந்த குடும்பத்தில் உருவாகக்கூடிய சந்தோஷத்துக்காக வேண்டி. முதுமையில் பெற்றோர்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக அவங்கள கவனித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதற்காகவும் குழந்தை ஆசை நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நம்முடைய தலைமுறை நம்மோடு முடிந்துவிடக்கூடாது. அந்த குழந்தையின் மூலமாகத்தான் நம்முடைய தலைமுறை செழிக்க வேண்டும், தொடர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நம்முடைய சொத்திற்கு வாரிசாகவும் அந்த குழந்தை இருக்கும். அதைவிட நாம் மரணித்த பிறகு நமக்காக வேண்டி, நம்முடைய மறுமை வெற்றிக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய இடத்தில் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை உண்டாக்கணும் என்பதற்காகவும் நம்ம குழந்தைக்காக வேண்டி ஆசைப்படுகிறோம். அந்த குழந்தை சாலியான குழந்தையாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம ஒவ்வொருவரும் விரும்புவோம். நல்ல குழந்தையா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஜக்கரியா நபி அவர்கள் சாலியான ஒரு தூய குழந்தைய அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த துவா ஏற்றுக்கொள்ளவும் பட்டது. ஜக்கரியா நபி அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து குழந்தையாக தந்தான். அந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? தூய குழந்தையை தருமாறு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய துவாவில் அதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த துவாவினுடைய வாசகம், ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ. இந்த துவாவுடைய பொருள், இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக, நீ வேண்டுதலை செவியுறுபவன் என்பது இந்த துவாவினுடைய பொருள். இந்த துவாவை மனப்பாடம் செய்யற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ரப்பி ஹபிலி மில்லதுன்க, ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன், ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன், ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ, இன்னக்க சமீஉத் துஆ, இன்னக்க சமீஉத் துஆ, ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ, ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ. இந்த துவாவை இன்றைக்கு மனப்பாடம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.